விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்கள். வணக்கம் சிவா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே சதுரகிரி கோவிலுக்கு குவிந்து மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று சனி பிரதோஷம் என்பதால் கூட்டம் என்பது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. மேலும் பக்தர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் பலத்த மலையோ அல்லது நீரோடைகளில் நீர்வரத்து அதிகமாக இருந்தால் மலையேறி கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் அனுமதி மறுக்கப்படும் என்பது என வனத்துறை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.